St. Mark's Ministries. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் செய்தியை பார்க்க அவளோடு காத்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு ஆயத்தமாவோம், ஆண்டவர் வருகிறார். பி ப்ரிப்பர்ட், காட் இஸ் கம்மிங் சூன். நாம் வேதத்தில் செப்பனியா 1:15 விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அன்றைய 2 வருகை மிகவும் சமீபத்திருக்கிறது. அந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்லை. இந்த உலகம் ஒரு டெம்பரரி லைஃப், நமக்கு பெர்மனன்ட் லைஃப் வந்து பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ஜனங்களை அவர் அழைத்து செல்ல வரப்போகிறார். ஆம், நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். வெளிப்படுத்துதல் 22:12 இவ்விதமாய் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்க, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வந்து என்ன கொடுக்க போறாரு, அவனுடைய கிரியையின்படி நான் அளிக்கும் பலன். நாம் இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களை நாம் அவருக்காக
இயேசுவுக்காக நான் என்ன செய்கிறேன், சகித்து கொள்கிறேன். அது அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவையில் அறியப்பட்டார், எனக்காக இதை செய்தார்னு சொல்லி நம்ம காணப்படுறோம். அது மாத்திரம் இல்லை, நிறைய நம்ம அவர் செய்தது போல நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். நிறைய காரியங்களை அவர் என்ன செய்தார், நன்மையாய் அவர் செய்தார். ஸோ அவைகளெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், நானும் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணுகிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்க, எசேக்கியேல் 38:7 விதமாய் சொல்லுகிறது. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஆம், நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ப்ரிப்பேர் டு மீட் தை காட். பாருங்க, ப்ரிப்பேர் பண்ணணும். உன்னுடைய கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளராயிரு. பாருங்க, நம்ம மாத்திரம் ஆயத்தப்படக்கூடாது, நம்மோடு கூட உள்ள நம்முடைய உறவினர், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மோடு கூட வேலை பார்க்குற இடத்துல, இன்னும் நாம் போகிற வருகிற இடத்துல உள்ள அத்தனை பேரையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் உத்தரவாதி. நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்க, ரெஸ்பான்சிபிள் பர்சன். பாருங்க, அந்த ரெஸ்பான்ஸை நம்ம என்ன செய்யணும், கரெக்டான முறையில் செய்ய வேண்டும். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும், அதில் எல்லாருமே அடங்கிடுறாங்க. ஆண்டவர் நம்ம காவலனா இருக்க சொல்கிறார். நம்ம அவர்களுக்கு யார் தெரியுமா, நம்ம வந்து செக்யூரிட்டி, அவர்களுக்கு காவலாளன். எப்படி காவலாளன், அவர்களுக்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கணும், அவர்களை நாம் விசாரிக்கணும், அவர்களுக்கு நாம் அமையன் ஒவ்வொரு நிமிஷமும் உற்சாகமான வார்த்தைகளை நாம் சொல்லணும். இதுதான் நம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் ஆமோஸ் தீர்க்கதரிசி தம்முடைய புத்தகத்தில் 4:12 இவ்விதமாய் சொல்கிறார். இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. பாருங்க, உன் தேவன், இது வந்து குரூப்பாக நம்ம ஆண்டவரை எதிர்நோக்கி போக முடியாது. தனித்தனியாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை எவ்விதமாக ஆயத்தப்பட்டிருக்கிறது, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய அமேன் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு, அவருக்காக முடிவு வரைந்த நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு, அவருக்காக காத்திருக்கிற அனுபவத்தோடு இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்கிறது. காத்திருக்கிற வேண்டும். பாருங்க, நம் வேதத்தில் பார்க்கும்போது மத்தேயுவில் பார்க்கிறோம், 10 கன்னிகைகள் பாருங்க, அவர்கள் என்ன செய்தாங்க, அதில் காத்திருந்தாங்க. 10 பேரும் என்ன செய்திருந்தாங்க, தங்களுடைய கைகளில் தீவட்டிகளை தூக்கி கொண்டு அவர்கள் என்ன செய்தாங்க, மணவாளன் வரப்போகிறார் என்று காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளன் வர காலம் தாமதித்த போது அதில் என்ன செய்துட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. தூங்கி திடீர்னு இதோ மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்கிற குரலை கேட்கும் போது அதில் எல்லாரும் தபுதுமனி எழும்பி அவர்கள் தங்களுடைய தீவட்டிகளை அவர்கள் பற்ற வைத்து எடுக்கும்போது 5 பெண்கள் கன்னி பெண்களுடைய 5 தீவட்டிகள் என்ன செய்யலை, எரியலை. விளக்கு உள்ள எண்ணெய் என்ன செய்துச்சு, அது குறைந்து போய்விட்டது. பாருங்க, எரியலை. அந்த நேரம் இவர்கள்ட்ட போய் அவங்க என்ன செய்கிறாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த 1 மினிட் டைம், அவ்வளோதான், ஜஸ்ட் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அப்படியே அவர்கள் மணவாளன் வந்தார், கதவு திறக்கப்பட்டது, அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள், கதவு மூடப்பட்டு விட்டது, இவர்கள் 5 பேரும் கைவிடப்பட்டு விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அனுபவம் அமே நமக்கு வேண்டாம். பாருங்க, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஒவ்வொரு நாளும் அன்றைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், வருகைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அதற்காக ஜாக்கிரதையாக இருந்து நம்ம என்னை என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். இன்னும் வேதத்தில் நான் பார்க்கும்போது எபேசியர் 6:15 எப்படி நம்ம ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது 6:15 விதமாய் சொல்கிறது. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நம்ம கால்களில் தொடுத்திருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆயத்தம் பாருங்க, அது என்னது தெரியுமா, அது சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம். பாருங்க, வேதத்தில் இருக்கு சுவிசேஷத்தை கேட்டு நீங்க மனம் திரும்பினா போது இல்லை. பாருங்க, நம்முடைய சுவிசேஷம் என்ன, ஏசு உனக்காக இந்த உலகத்திலே வந்தார், மீட்பராக வந்தார், சிலுவையிலே மறித்தார், அவர் இரட்சகராக அம்மையின் ஒரு நாளிலே உயிர்த்தெழுந்தார், அவர் வந்து உங்களை அழைத்து செல்ல போகிறார். இதுதான் சுவிசேஷம். இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் காலிலே அமையன் தரித்து கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயத்தம் என்னும் பாதரட்சை பாருங்க நம்முடைய வாழ்க்கையில்
காலில் சப்பல் போடாமல் நம்ம வெளியே போக மாட்டோம். ஆனால் ஆவிக்குரிய கால்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கணும்? சுவிசேஷம் என்னும் ஆயத்த சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இதை நாம் சுமந்து செல்ல வேண்டும். சரி, நம்ம எப்படி ஆயத்தப்பட முடியும் பாருங்க. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்த உள்ளவர். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. அவரை ஓயாமல் தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லி என்ன செய்துட்டு இருக்காங்க? அவர் தூக்கி உயர்த்தி கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எபிரேயர் 12:14 நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பார்க்க முடியாது அவரை. அவர் பரிசுத்த பாவம் இல்லாத, அவர் சுத்த கண்ணன், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஹோலி ஹோலி அல்ல, ஹோலி காட். ஆமென். அப்படிப்பட்ட ஹோலி காடை நம்ம எப்படி தரிசிக்கணும்? நம்மளும் ஹோலியாக மாறணும், பரிசுத்தமாக மாறணும். வேதம் தான் சொல்கிறது. மத்தேயு 5:8 வாசிக்கிறோம், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயம்தான் அதுக்கு என்ன தெரியுமா கீ? இருதயம் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை நாடணும், சுத்தமாகணும். அப்படி ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். நம்ம இருதயத்தில் கரை திரை இல்லாத இருக்கணும். ரோமர் 1:21 ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்க, அவங்க இருதயத்துல உணர்வே இருக்காது. பாவம்னு எது தெரியாது. உலகம் செய்ததெல்லாம் செய்வாங்க, உலகத்தை திருப்திப்படுத்துவாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஆசாபாசங்கள், உலகத்தில் உள்ள எல்லா அந்த என்டர்டைன்மெண்ட் பாருங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம திருப்திப்படுத்துவோம்னா இந்த உலகத்தில் பாருங்க, உணர்வற்ற இருதயம், அவருடைய இருதயம் இருளடைந்தது. நம்முடைய இருதயம் இருளடைந்த நிலையில் இருப்பதை கர்த்தர் விரும்பலை. அதற்கு தான் அவர் ஒளியாய் வந்தார். அவருடைய ஒளி நம்முள்ளே பிரகாசிக்கணும். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது பாருங்க, அந்த ஜீவன் ஒளியாய் பிரகாசித்தது. நம்முடைய இருளை போக்க முடியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். உங்களுடைய இருதயத்தை இருள் கவி கொண்டிருக்கிறதா? உங்கள் இருதயத்தை இந்த உலகத்தில் உள்ள அசா பாசங்கள், இந்த உலகத்திலே இன்பம் என்று சொல்லி நாம் நினைக்கிற காரியங்கள், வாலிப தம்பி தங்கச்சி இந்த உலகத்துக்கு பின்னாடி நீ ஓடிட்டு இருக்கியா? பெரியவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் என்ஜாய்மெண்ட் பாருங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. தவறான காரியங்கள், தவறான உறவுகள், தவறான இன்பங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், இவைகளை எல்லாம் நம்முடைய இருதயத்தை உணர்வற்ற இருதயமாக இருளடை பண்ணியிருக்கிறதாம். அவைகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவனுடைய சரீரத்தை கெடுத்தால் அது எந்த கெடுக்கிறோமா? தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறோமா? தேவனுடைய சரீரம் அது. அப்படிப்பட்ட சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காக்கணும். எப்படி பரிசுத்தமாய் காக்க முடியும்? நம்ம அவரோடு கூட அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு உணர்வு, அவரை பிரியப்படுத்துகிற உணவு. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. பாருங்க, தேவனுடைய வசனம் அதுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். தேவனுடைய வசனத்தை உட்கார்ந்து தியானிக்கணும். அது என்ன செய்யும்? நம்மளை பாவம் மர நம்மளை சுத்திகரிக்கும். எப்படி? தேவ வசனங்கள் நம்முடைய இருதயத்தை கழுவும். ஆமென். அவர் நம்முடைய தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினார் என்பது எப்படி தெரியும்? வேத வசனங்களின் மூலம். அவைகளை உட்கார்ந்து நம்ம வாசிக்கணும். வாசிக்கும் போது ஈசோப்பினால் என்னை சுத்தமாக்கும், நான் அப்பொழுது சுத்தமாக்குவேன். ஈசோக்குமினால் என்னை கழுவியறும், நான் சுத்தமாவேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். அந்த நாட்களில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. பாருங்க, இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு ஆமென், அவருடைய ரத்தம் தான் நமக்கு என்ன தெரியுமா? ஈசோப்பு. அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட வேண்டும். நம்முடைய சிந்தைகள் கழுவப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை இருக்கணும். நம்முடைய சிந்தை எல்லாம் எப்படி தெரியுமா? உலக பிரகாரமான உலக எண்ணங்கள். எப்படி நம்ம உலகத்தில் பெரிய ஆளாகலாம்? எப்படி நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம்? எப்படி நம்ம உலக அமேன் ஆசா பாசங்களை அனுபவிக்கலாம் என்று சொல்லி தவறான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற சமுதாயமே கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். இன்னும் சங்கீதம் 95:10 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற அவர்கள் எப்படி அவர்கள் ஆண்டவருடைய ஆமென் அந்த ஆயத்தம் என்ற அந்த பாதரட்சியை அவர்கள் தொடுத்து கொள்ளாதவர்களாய், ஆண்டருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்கிறவர்களாய், அவர்கள் எப்பொழுதும் முறுமுறுக்கிறவர்களாய்,
உலகத்தின் ஆசாபாசங்களில இச்சை, உபச்சாரம், வேசித்தனம், இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா விக்கிரக ஆராதனை எல்லா காரியங்களையும் அவங்க ஈடுபட்டாங்க. ஆண்டவர் அவைகளை விரும்பவே இல்லை. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வழுவி போகிற ஜனம் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி வழுகி போகிற வாழ்க்கையாக காணப்படுகிறதா? நாம் விரும்பினதெல்லாம் செய்கிறோமா? மனுஷனெல்லாம் பிரியப்படுத்துகிறோமா? உலகத்தை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இல்லை, கர்த்தரை பிரியப்படுத்தணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனை ஒருவரும் சந்திக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 29:13 விதமாய் சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆம், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். பாருங்க, கண்டுபிடிக்கணும். We have to find him. We have to search and find him. Amen. அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் ஹீ இஸ் த காட், ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் லார்ட், ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அமேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. அப்படிப்பட்டவரை நம்ம என்ன செய்யணும்? சுத்த இருதயத்தோடு தொழுது கொண்டு நாம் கண்டுகொள்ள வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அவரை நீங்கள் தேடினால் கண்டுபிடிப்பீர்கள், அவரை நீங்கள் விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். தேடும்போது அவர் உங்களுக்கு தென்படுவார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தரை தேடு வேண்டிய சமயத்தில் நம்ம தேடணும். அதிகாலையில் எழும்பி தேடணும், அவரோடு பேசணும், அவரோடு உட்காரணும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய அன்பை உணர வேண்டும். அவருக்குள்ளே நம்ம இன்னும் அமேன் என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களாய் நம்மளை நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். மனுஷனை பிரியப்படுத்துகிறாங்க. தாவீது சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமானதை செய்யணும். அந்த 10 கட்டளை என்ன சொல்கிறது வேதத்தில்? அவருக்கு பிரியமாய், உண்மையாய், உத்தமமாய். பாருங்கள், திருடாதபடிக்கு, கோல் சொல்லி தெரியாதபடிக்கு, அது மாத்திரம் இல்லை, பிறனுடைய பொருளை இச்சியாதபடிக்கு, விபச்சாரம் செய்யாதபடிக்கு, இல்லை கர்த்தரை அன்றி வேறே எந்த ஒரு சொருபத்தையாவது எந்த ஒரு காரியத்தையும் வணங்காதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். அவரை முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தணும். அதுதான் அவர் விரும்புகிறார். அதுதான் நம் மார்க்கு 12:30 கூட பார்க்குறோம். முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அமேன். அவரோடு கூட இணைந்த பூவோடு சேர்ந்த நார் எப்படி மனம் வரும்? அதே போல் அவரோடு இணைந்த வாழ்க்கை, நம்மளால் பரிசுத்தமாய் வாழ்றது மிகவும் கடினம். நாம் அவரை சார்ந்து வாழும்போது, அவருடைய பாதத்தில் அமரும்போது, அவருடைய வேதத்தை உட்கார்ந்து தியானிக்கும் போது, அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, அவருக்கு பிரியமில்லாத ஃப்ரெண்ட்ஸோடு சேரக்கூடாது. உங்களுக்கு தெரியும், அவங்களோடு சேர்ந்தா பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் வரும், அவரோடு சேர்ந்தா ஆண்டவர் துக்கப்படுவார். அமேன். அவர்களை நீங்கள் பிரியப்படுத்துனீங்கன்னா இயேசுப்பாவை பிரியப்படுத்த முடியாது. ஸோ நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். You are separated from this world. I have chosen you. You are my people. என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாய் வாழும்போது ஒவ்வொரு நாளும் பாருங்க, உங்களுக்கு பலன் கொடுப்பார். யோசேப்பை எப்படி அவர் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும்படியாய் அவனுக்கு ஒரு மனதையும் ஒரு தைரியத்தையும், அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜீல் கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் அப்படி தீர்மானம் பண்ணும்போது கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ முடியும். விச்சாரம் இப்படி எங்கே பார்த்தாலும் காதல் திருமணங்கள், லவ் மேரேஜ், எங்கே பார்த்தாலும் அப்படிப்பட்ட காரியங்கள் கரப்டடாயிட்டு வருது. ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. வேதம் சொல்கிறது, ஒருவனை இச்சையோடு பார்த்தால் நீ நம்மளோடு பாவம் செய்தாய் விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ நம்ம வேதம் எழுத்து வந்து மாறுமா? ஒரு எழுத்த ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க ரெண்டு கண்ணாய் கண்ணோடு பரலோகத்துக்கு நரகத்துக்கு போவதை விட ஒற்றை கண்ணனாய் எப்படி அவங்க பரலோகத்துக்கு வரலான்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்ணை புடுங்கி போடு. ஆண்டவர் வெரி ஜலஸ் காட். அவர் சாதாரண தெய்வம் அல்ல. அவர் யாரு? பட்சிக்கிற அக்னி. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த உலகத்தோடு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமா? வாலிப தம்பி தங்கச்சி பெரியவங்க ஆஃபீஸ்களில் வேலை செய்கிறவங்க பாருங்கள்,
எங்க பார்த்தாலும் இந்த நாட்களில் உலக பிரகாரமான ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், எங்க பார்த்தாலும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி இல்லாட்டா நீ உனக்கு வாழ தெரியல அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. வேதம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை சொல்லலை. நம் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தம் இல்லாமலே அவரை தரிசிக்க முடியாது. You have to be more holy and holy. அப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். மகிமையின் மேகம் பாருங்க, அப்படி மகிமையின் சாயல் உன்னை எடுத்துக்கொள்ளணும்னா ஆண்டவர் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உன்னை அந்த அமேன் அந்த சீக்ரெட் செகண்ட் கம்மிங்ல எடுத்துக்கொள்ளணும்னா, ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளணும்னா எப்படி இருக்கணும்? நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும், அவரை போல மாற வேண்டும். நம்ம பாடுறோம் உண்மை போல மாற வேண்டும் பாடுறோம், ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம உலகத்தோடு சேர்ந்த காம்ப்ரமைஸ் வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்தமாக இருக்கணும், ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்னால் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் மத்தேயு 5:5 விதமாய் சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆம், சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சாந்த குணம், அது மாத்திரம் இல்லை ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்க, நம்ம ஆவியில் எளிமை இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல என்ன இருந்துச்சு? தாழ்மை. அவர் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? நான் உங்கள் கால்களை கழுவ வேண்டும்னு சொல்கிறாரு. அப்பொழுது சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, நீங்கள் கழுவக்கூடாது, நாங்கள் தான். இல்லை இல்லை, நான் கழுவணும், என்னோடு கூட நீங்கள் முழுகி நீங்கள் என்னுடைய அந்த ஆவிக்குரிய அந்த பாத்திரத்தில் பங்குள்ளவர்களாய் மாறணும்னா நீங்கள் என்னை என்ன செய்யணும், அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த சீஷர்களை கால்களை கழுவுகிறார். தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை இருக்கிறதா? இல்லை என்றால் நாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய பார்வையில், நம்முடைய எல்லா சுவாபங்கள் மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். வேதம் சொல்கிறது தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். தாழ்மை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். நமக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? நம்ம எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணுகிற அட்ஜஸ்ட்மெண்ட். பாருங்க, யூதருக்கு யூதர், கிரேக்கருக்கு கிரேக்கர், இல்லை உயர்வு தாழ்வு எல்லாவற்றையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுகிற வாழ்க்கை எனக்கு என்று சொல்லி பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை வர வேண்டும். தாழ்மை இல்லாட்டா நம்ம நிச்சயமாக எங்கே போக முடியாது? ஆண்டவரோடு நம்ம அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அவரை தேவனை தரிசிக்கணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவரை தரிசிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, கலாத்திய 2:20 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆம், நான் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன், நான் அல்ல இனி கிறிஸ்துவே, நான் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் அந்த சிலுவையில் நாம் அறையப்பட வேண்டும். நான் அல்ல ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நான் செய்யணும், எனக்கு கற்றுத்தாரும், உமக்கு பிரியமானதை செய்யணும். தாழ்மையாக இருக்கணும், இல்லை தாழ்மை வந்துச்சுன்னா பொறுமை வந்துடும், பொறுமை வந்துச்சுன்னா நம்ம என்ன எப்படி இருப்போம் தெரியுமா? சாந்தமாக இருப்போம். ஆண்டவருக்காக நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரே உமக்காக நான் அந்த காரியத்தில் பொறுமையாக போகிறேன், உமக்காக நான் அதை எதிர்த்து பேச மாட்டேன், உண்மை பிரியப்படுத்தணும், நான் உண்மை நான் என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும். அதனால் நான் என்ன செய்ய முடியாது, மற்றவங்க பேசுகிற மாதிரி பேச முடியாது, மற்றவங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட முடியாது, மற்றவங்க என்னெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்களோ அதே மாதிரி பேச முடியாது. எந்த காரியத்தை சொன்னாலும் உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். பாருங்கள், எப்படி அறிக்கை பண்ணுகிற வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்மளை சரண்டர் பண்ணுகிற வாழ்க்கை. நான் அல்ல இனி கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேண்டும். அப்படி நம்மை நம்மாக அல்ல அவராக மாற வேண்டும், நம்மிலே அவர் வாசம் செய்ய வேண்டும்.
நம்மிலே அவர் தலை முதல் உள்ளங்கால் வரை அவருடைய செயல்பாடுகளை அவர் செய்ய நம்ம ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை ஆளும்படியாக விரும்புகிறார், நம்மோடு கூட ஒன்றித்து இருக்க விரும்புகிறார். நாம் அவருக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். 1 Samuel 2:15-16 இவ்விதமாய் சொல்கிறது. கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரனுடைய வேலைக்காரன் வந்து வல்லுநர் மனுஷனை நோக்கி, ஆசாரனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்றான். பாருங்க, அந்த கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டுமா? பலியிடுவாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவர் வந்து சிலுவையில் அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்து நமக்காக ஜீவ பலியாக ஆவதற்கு முன்னாடி பழையற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க பலி கொடுப்பாங்க. புறாவை, இன்னும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு, இவைகளை போய் பலிபீடத்தில் பலியிட்டு அந்த கொழுப்பை என்ன செய்வாங்க, தகனிப்பாங்க. கொழுப்புன்னு சொல்லும் போது என்ன தெரியுமா, பெருமையை அது குறிப்பிடுறது. நம்முடைய வாழ்க்கை கூட பெருமை, நம்மளை விட்டு போனோம் பெருமை. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. வி ஆர் வெரி அன்கேபபிள் பீப்புள். நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும். பாருங்க, அப்படி இருக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு காரியமும் நான் அல்ல, கிறிஸ்துவே, அவருடைய நாம மகிமைக்கு தான் நடந்துச்சு, அவர் தான் எனக்கு செய்தார் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம பிரியப்படுத்திக்கிட்டு இருப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம அவருக்காக ஆயத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. கடைசியாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தூய்மை அடையணும். பாருங்க, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 1 Thessalonians 5:23 பார்க்குறோம், ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தப்படணும். அவுட்டர் மேன், இன்னர் மேன் அண்ட் மோஸ்ட் இன்னர் மேன், இந்த மூன்றும் நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் உணர்வு, ஐக்கியம், மனசாட்சி, இதை மூன்று பகுதிகளாக ஆவியில் நம்ம பிரிக்கலாம். ஆவிக்குரிய மூன்று பகுதிகள், உணர்வு, ஐக்கியம், மனசாட்சி. பாருங்க, இவைகளை நம்ம வந்து எப்படி பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ண, எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும், தேவனோடு உள்ள ஐக்கியம், ஜபம், வேத வாசிப்பு, இவைகள் மூலம் நம்ம கர்த்தரோடு இணைய வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. நீதிமொழிகள் 11:30 பார்க்குறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆம், நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்காவிட்டால், நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால் அவர்கள் எப்படி தேவனை அறிந்து கொள்வார்கள்? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லி அந்த பர்டனோட உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் விடுவிக்கப்பட்டிருக்குதோ அதே பிரச்சனையோடு இருக்கவர்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்தது தானியேல் 12:3 பார்க்குறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல இருப்பாங்களாம், அநேகரை நீதி கொடுத்திருப்பது நட்சத்திரங்களைப் போல இருப்பாங்களாம். நீங்களோ நானோ நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க வேண்டியவர்கள். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், நீங்களும் நானும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவோம். இந்த உலக காரியங்களுக்காக நம்ம அழுது அழுது உலகத்துக்காக ஓடி ஓடி உலகத்தை பிரியப்படுத்தினது போதும், ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். அவர் பாதத்தில் அமருவோம், உபவாசம் பண்ணி ஜெபிப்போம், அமேன் காத்திருந்து ஜெபிப்போம், அவர் அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை உட்கார்ந்து வாசிப்போம். ஆண்டவருடைய வரிக்கான எல்லா அடையாளங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆயத்தப்படுங்க. இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி ஜெபிப்போம், ஆயத்தமாவோம். ஆண்டவர் வருகிறார். ஆமென். ஆண்டவரே, நீங்கள் சீக்கிரம் வரப்போறீங்கப்பா, மாறனாதா, நீங்கள் சீக்கிரம் வாரும் வரப்போறீங்கப்பா, அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யும். அந்த செய்தியை கேட்ட மக்கள் ஆயத்தமன்றி இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் பேசினபடி அவர்கள் கீழ்ப்படியட்டும் ஐயா, அவர்களும் ஆயத்தப்படட்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஒருவர் கூட கைவிடப்பட்ட நிலைமை ஆண்டவரே அடையக்கூடாது. சுவாமி, நீர் இவர்களுக்கு கர்த்தாவே அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஜாக்கிரதையாய் இருந்து கர்த்தாவே உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒன்றிலுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும். மெய்ப்பெரிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள், அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசினார், நீங்களும் ஆயத்தப்படுங்க, மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சென்ட் மார்க்ஸ் மினிஸ்ட்ரீஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 718, ஷாலோம், வெல்லூர் 632007, ஃபோன்
0416 6545 922.